அரசு மருத்துவமனைகளுக்கு தாய்ப்பாலை தானமாக கொடுத்த சித்தி வரும் பெண்கள். பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் என்பது பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு நோய் எதிர்ப்பு சக்திகளையும் அதிகரிக்க முக்கிய உணவாக உள்ளது. இந்நிலையில் குறை பிரசவம் மற்றும் கொரோனா போன்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்களால் பிறந்த குழந்தைகளுக்கு போதுமான தாய்ப்பால் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டு இறக்கும் நிலை வருகின்றது. இந்நிலையில் இதற்கு தேர்வு காணும் விதமாக பெண்கள் ஒன்றிணைந்து அமிர்தம் தாய்ப்பால் தானம் குழு என்பதை உருவாக்கி இதன் வாயிலாக 8 மாவட்டங்களில் சுமார் 2000 பேரை இணைத்து தாய்ப்பால் வழங்கும் பணியை செய்து வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக சுமார் 10,000 லிட்டர் தாய்ப்பால் வழங்கி அனைவரையும் வியக்க வைத்துள்ளனர். இந்நிலையில் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் தாய்ப்பால் வங்கிக்கு தாய்ப்பால் வழங்கும் பணியை செய்யும் திட்டத்தை துவக்கியுள்ளனர். இதன் மூலம் எடை குறைவான குழந்தைகள், கைவிடப்பட்ட குழந்தைகள், குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானமாக வழங்கும் தாய்ப்பாலை கொடுத்து குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி வருகின்றனர். தாய்ப்பால் வங்கி என்பது இருப்பதே பலருக்கும் தெரியாத நிலையில் தாய்ப்பாலை தானமாக வழங்கி வரும் இக்குழுவினருக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்.